ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய தொகுப்புல பார்க்க போற டைட்டில், இந்த நேரத்தில் தப்பி தவறி கூட தண்ணீர் குடிக்காதீங்க, அது ரொம்ப ஆபத்துங்க. என்னடா இவங்க இந்த நேரத்தில் தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, எல்லாரும் தண்ணி நிறைய குடிங்க, அதிகமா குடிங்கன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க என்ன வித்தியாசமா சொல்றாங்களேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, ஒரு சில நேரங்கள்ல தண்ணீர் நாம் குடிக்கிறத கட்டுப்படுத்திக் கொள்ளணும். தண்ணீர் குடிப்பதால் உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். ஆனால் சில நேரங்களில் தண்ணீர் குடித்தால் அது உடல் ஆரோக்கியத்திற்கு பிரச்சனை ஏற்படுத்திவிடும். அதன்படி மிளகாயை கடித்து விட்டால் அனைவரும் தண்ணீர் குடிப்பது வழக்கம்தான் இல்லையா? ஆனால் அவ்வாறு செய்வது தவறு. ஏனென்றால் இவை குடல் பகுதிக்கு சென்று வேறு வித விளைவுகளை வயிற்றில் ஏற்படுத்தும். பலருக்கு தூங்குவதற்கு முன்பு தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இருக்கும். ஆனால் பொதுவாக இரவு நேரத்தில் கிட்னி சற்று மெதுவாகவே வேலை செய்யும். அதனால் உங்களின் முகம் காலையில் எழுந்தவுடன் சிறிது வீங்கி இருக்கக்கூடும். பார்த்திருக்கிறீர்களா? அது மட்டுமன்று, இரவு நேரத்தில் தண்ணீர் குடிப்பதால் தூக்கம் தடைபடும். மேலும் சாப்பிடும் போது தண்ணீர் குடிப்பது தவறு. ஏனென்றால் செரிமான கோளாறுகள் ஏற்படும். மது அல்லது வேறு ஏதேனும் குளிர்பானங்களை சாப்பிடும் போது தண்ணீர் குடித்தால் வயிற்றின் நிலை மிக மோசமாக மாறிவிடும். உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மிக வேகமாக உடற்பயிற்சிகளை செய்துவிட்டு நீரை அளவுக்கு அதிகமாக சிலர் குடிப்பார்கள். அவ்வாறு செய்தால் உடனடியாக உடலின் தட்பவெப்பம் உயர்ந்து மயக்கம், தலைவலி மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த நேரத்துல தண்ணி குடிக்க கூடாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது மாதிரியான தகவல்களை உடனுக்குடனே நீங்க தெரிந்து கொள்ள நம்ம MR கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Yeah.